அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இங்கே வார வாரம் நிறைய அன்பர்கள் நம்ம ஓங்காரக்குடி ராசானை சந்திக்கிறதுக்காக வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி ஒரு அன்பர் வந்திருக்காங்க, அவங்க ஏற்கனவே நம்ம அன்பர் அனுபவரையில் பேசியிருக்காங்க. இன்றைக்கி ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களுடைய சிறிய அறிமுகமும் இன்றைக்கி இப்போ என்ன சொல்ல வரீங்க, உங்களோட அனுபவத்தையும் கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. நான் இப்போ 11 வருஷமாக ஐயா பார்க்க வந்துட்டுருக்கிறேன், குருநாதர். அவங்களோட அனுபவத்தை வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். சரி, முதல்ல ஒரு இதை சொல்லிக்கிறேன். அருள் பெருஞ்சோதி, அருள் பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி. அருள் பெருஞ்சோதி, அருள் பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி. ஓம் சரவண ஜோதியே நம்ம நம, 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 ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாயனம, ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாயனம், ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாயனம, ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாயனம், 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 சிவாய ஆறுமுக அரங்கமகா ஜோதியனம, 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 சிவாய ஆறுமுக அரங்கமகா சர்க்குருவேனம, சிவாய ஆறுமுக அரங்கமகா சர்க்குருவேனம, சிவாய ஆறுமுக அரங்கமகா சர்க்குருவேனம, சிவாய ஆறுமுக அரங்கமகா சர்க்குருவேனம், சிவாய ஆறுமுக அரங்கமகா சர்க்குருவேனம், சிவாய ஆறுமுக அரங்கமகா சர்க்குருவேனம, சிவாய முருகா, ஓம் 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 அகத்தீசாயனம், ஓம் அகத்தீசாயனம, ஓம் அகத்தீசாயனம, ஓம் அகத்தீசாயனம, ஓம் அகத்தீசாயனம், ஓம் அகத்தீசாயனம், ஓம் அகத்தீசாயனம, ஓம் அகத்தீசாயனம, ஓம் அகத்தீசாயனம், ஓம் அகத்தீசாயனம, ஓம் அகத்தீசாயனம், ஓம் அகத்தீசாயனம். முருகா, நான் வந்து மணப்பாருங்க. மணப்பாறை வந்து 11 வருஷம் அதை நான் வந்து ஐயாட்ட வந்து வந்து நான் வந்து அடிக்கடி கோபாலகிருஷ்ணன் புக்கு கொடுத்துருந்தா அப்படி மணப்பாறில் நான் புக்கு வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஐயா வந்து அப்போ வேன்லெலாம் கூட்டியிருந்து, பஸ்ஸு வேன்லெலாம் கூட்டியிருந்த ஆளுங்களை, இருந்தாலும் வந்தாலும் அந்தளவுக்கு மக்கள் வந்து எந்த ஆன்மீகத்துக்கு வரல. நாங்கள் வந்து அதை விடாமல் ஐயாவை, ஐயா திருவடியே தஞ்சம்னு நான் இருக்கேன், குடும்பமே திருவடியே தஞ்சம்னு இருக்கேன், குடும்பமே நாங்கள் சைவத்தில் இருக்கோம். 11 வருஷம் அதை நாங்கள் சைவத்துக்கு மாறி, குடும்பமே நாங்கள் சைவத்தில் இருக்கோம். சைவத்துக்கு வந்தப்பட நாங்கள் நோய் நொடி இல்லாத வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களை வந்து காய்ச்சல், திடீர்னு வயிற்று வலி, அந்த மாதிரி ஒரு திடீர் ஒரு அவசர மாதம் ஒரு திடீர்னு ஒரு ஏதாவது நிகழ்ச்சியெல்லாம் எங்களுக்கு காதில் கேட்காது. வந்தாலும் அப்படி ஒரு ஏதோ ஒரு பாதிப்பு எங்களுக்கு இருக்காது. அது மாதிரி இருந்தாலும் வாங்க நாங்கள் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கோம். ஞான வாழ்க்கையில் நான் காலையும் மாலையும் சாயந்தரமும் எத்தனை மணிக்கு போனாலும் வீட்டில் இந்த 130 சுத்தர் மகன்களை தொட்டு பூசிட்டு தான் அப்புறம் சாப்பிடுவேன், குளிச்சுட்டு. அது மாதிரி காலையில் 4:30 எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு தான் அந்த 130 வருஷத்தை போட்டி தொகுப்புகளை சொல்லிட்டு தான் நான் வேலைக்கு போவேன், சம்பாதிச்சு. சித்தர்கள் நாம சொல்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குங்க? டெய்லியும் வாழ்க்கையில் அது ஒரு கடமையாக செஞ்சுட்டு வரேன்னு சொல்லுவீங்க, அந்த நாம சொல்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குங்க? நாமம் சொல்லும் போது எனக்கு அப்படியே நல்லா இருக்குது. நாமம் சொல்ல 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 இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்லலாமா அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் இந்த மாதிரி நாம சொல்லுவேன், நாமத்தை சொல்ல சொல்ல சொல்லுவேன். என்ன சொல்கிறாங்க ஐயா அவங்க கேட்குறவங்கலாம்? அதுக்காக அவங்க சரியாக ஒரு சில பேர் கேட்குறாங்க, ஒரு சில பேர் புக்கு வாங்கி படிக்கிறாங்க, ஒரு சில பேர் படிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம சொல்கிறதே கொஞ்சம் சில பேர் கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது கேட்குறாங்க, ஒரு சில பேர் கேட்குறாங்க, வர படிக்கிறாங்க, ஒரு சில பேர் புக்கு ஏதோ 10 ரூபா தானே அப்படின்னு வாங்கி போட்டு போகிறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க. படித்தாங்கன்னா அந்த ஞானம் தெரியும். மாதம் ஒரு திருப்பு அந்த ஒவ்வொரு மாதமும் அந்த என்ன அதில் இப்போ ஐயா எழுதியிருக்காரு அப்படின்னா அதெல்லாம் எழுதியிருக்கிறத படித்தா தான் தெரியும். நான் வந்து மாதம் ஒரு புக்கை வாங்கி படிச்சிருவேன். சரிங்க, ஞானத்தினுடைய புக்கில் படித்தது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுனா ஒன்று சொல்லுங்கள். ஐயா சொன்ன விஷயமே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுனா ஒன்று சொல்லுங்கள். ஐயா வந்து சொல்கிறது வந்து சைவ நேரில் இருக்கணும். அப்போ வந்து சைவ நேரில் இருந்தால் தான் நம்ம வந்து எதையும் சாதிக்க முடியும். பிறர் வந்து ஏமாற்றக்கூடாது, பிறருக்கு வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு பெண்களை வந்து தன்னுடைய தங்கச்சியாக தான் நினைக்கணும். இப்போ எடுத்து ரோட்டில் போனால் கூட தங்கச்சியாக தான் நினைக்கணும், தன்னுடைய உடம்பிறப்பாக நினைக்கணும்.
அதாவது வந்து பாவின்னு பேர் வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் அதே மாதிரி நம்ம அதை மாதிரி கடைப்பிடிக்கும் போது நல்லா இருக்குது எல்லாமே. சரிங்க, நீங்கள் கடைப்பிடிக்கிற விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி அவங்களும் கடைப்பிடிச்சி ஓங்காரக்குடியிலுக்கு வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? விராலிமேலேருந்து வந்திருக்காங்க, ஒரு நாலு பேர் வர்றாங்க. நாலு பேர் வந்தாங்க, இப்போ ரெண்டு பேர் தான் வராங்க. இங்கே வந்து பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க அவங்ககிட்ட? வந்து பார்த்துட்டு வர நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் திருப்பி வரமாட்டேங்கிறாங்க. நீங்கள் இங்கே வரவங்க எல்லாருமே மேல்மேலும் வந்து ஆசானை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே அளவுக்கு அவங்களும் புரிஞ்சுக்கணும். பூஜையில் நீங்கள் ஒரு வேண்டுகோள் கண்டிப்பாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன். மணப்பாறையில் மக்கள் நிறையா பேர் வரணும், ஐயாக்கிட்ட வந்து ஆசி வாங்கணும் அப்படின்னு டெய்லி வேண்டுதலை வைக்கிறேன். குடிகளுக்கு, மணப்பாறை குடிகளுக்கு அன்னதானத்துக்கு நிறையா பேர், தொண்டர்கள் நிறையா கிடைக்கணும், மணப்பாறை ஐயாக்கிட்ட வந்து ஆசி வாங்க, துறையூருக்கு குடிகளுக்கு வரணும், நானே கூட்டி போகிறேன் செலவு பண்ணி கூட அப்படின்னு பூஜையில் கேட்டுட்டு தான் இருக்கேன். சரிங்க, மணப்பாறையில் நிறைய மக்களுக்கு அன்னதானம் செஞ்சுட்டு இருக்காங்க ஐயா, அதை பற்றி? டெய்லி 400-500 பேர் அன்னதானம் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆமாங்க, அங்கே நடக்கிற அன்னதானத்தை பார்த்தா அங்கே சுற்றி உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்க ஐயா? டெய்லி சாப்பிட்றாங்க, வாங்கி இப்போ சாப்பிட்டதுக்கு நிற்கிறாங்க. 2 மணிக்கெல்லாம் 1.5 மணி 2 மணிலேருந்து உட்காந்துருக்காங்க. ஆனால் வந்து நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு, டெய்லி கொடுங்க கொடுக்குறாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, எல்லோரும் வாங்கி சாப்பிட்றாங்க. சரிங்க, இது வந்து ஒரு நம்ம வீட்டு வேலையாக இல்லாமல் பொது தொண்டாக நம்ம ஆசானுக்காக இறங்கி செய்கிறப்போ அது ஒரு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அது உங்களுக்கு எப்படி இருக்குங்க? அது நம்ம ஆசானுக்காக இறங்கி செய்யும் போது நமக்கு அது ஒரு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்குது, நல்ல ஒரு ஆசி கிடைக்குது. அன்றாடு நம்ம பிரச்சனை, அன்றாடு பிரச்சனை அன்றாடு தீர்த்துறாங்க ஐயா. எந்த கஷ்டங்கள் தான் ஒன்று நம்ம அன்றாடு கேட்டோம்னா அன்றாடு தீர்ந்துருக்கு. சரிங்க ஐயா, நம்ம ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றி இன்னும் நிறைய மக்களுக்கு தெரியலைங்க ஐயா. உங்களுக்கு நீங்கள் உணர்ந்ததை நம்ம இந்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் புரியும் விதமாக சொல்லுங்க. புரியும், பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வந்து புரியுற மாதிரி ஏன்னா ஐயா ஞானத்திருடைய படிக்கணும், ஞானத்திருடைய படிக்கணும். வந்து ஐயாட்ட வந்து ஆசி வாங்கணும், மாதம் ஒரு வாட்டி பௌர்ணமிக்கு வந்து ஆசி வாங்கணும், இல்லாட்டி வியாழக்கிழமை வரணும் ஆசி. வந்து ஆசி வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு புரியும், சரி இவங்க வந்து ஆன்மீகத்தில் இருக்காங்க, ஐயா நல்ல கொள்கை தான், புலால் உண்ணக்கூடாது, உயிர்கொலை தவிர்க்கணும், அப்போ ஒரறிந்து ஆறு சிவராசி தொண்டு செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு வரும். வரமாட்டேங்கிறான், நம்மளும் எவ்வளோ சொல்லி பார்க்குறோம், வர்றவங்களே போயிடுறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு நான் பூஜையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், எல்லோரும் வாங்க வந்து ஆசி வாங்க ஐயாட்ட. அதாவது வந்து உனக்கு இது வந்து இது மாதிரி நம்ம ஒரு நல்ல செயலை செய்யணும், ஏழை மக்களுக்கு பசியாத்த நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு ரெண்டு பேருக்கு ஐயா வந்து மாதத்தில் ஒரு ரெண்டு பேர் நாள் ஆனால் தான் ஒரு 4 இட்லி வாங்கி கொடுங்க அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. அது மாதிரி செய்யணும், ஒரு நாங்களும் வசூல் பண்ணுறோம் அன்னதானத்துக்கு, நாங்கள் கொடுக்க கேட்குறோம்னா கொடுக்குறாங்க, ஆனால் செய்கிறாங்க. அது மாதிரி நாங்கள் அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஐயாட்ட வந்து வாரம் வாரம் நான் வந்துட்டு இருக்கேன். வாரத்தில் பொதுவாக நீங்கள் அன்னதானத்துக்குன்னு பைசா கேட்குறப்போ நீங்கள் ஓங்காரக்குடியில் சார்பாக அன்னதானம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி வசூல். ஆமாம், அப்படி தான் கேட்குறேன். அப்படி சொல்கிறப்ப நிறைய பேர் ஓங்காரக்குடியில்னு தெரியும்னு சொல்கிறாங்களா, இல்லை தெரியல எங்கே இருக்குது எப்படி இருக்குது? சில பேர் தெரிஞ்சவங்க தெரியுறாங்க, இப்போ நிறைய பேர் தெரியுது, துறையூர் தானே தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் தெரியுது. சரிங்க, இப்போ இதை வந்து ஓங்காரக்குடியில் பற்றி நிறைய அன்பர்களுக்கு சொல்லணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருக்குங்களா? நீங்கள் நீங்கள் என்ன இங்கே வந்து அனுபவம் பெற்றீங்களோ அதை வந்து எல்லாரும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை இருக்குங்க? ஆமாம், ஆமாம், ஆசை இருக்குது. நான் பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் ஓரளவுக்கு தீர்ந்து இப்போ வந்து ஒரு இந்த அளவுக்கு இருக்கேன்னா ஐயாவோட ஆசி தான். ஐயாவோட ஆசி தான் நான் கல்யாண மண்டபம் கட்டிருக்கிறேன், ஐயாவோட ஆசி தான் வீடு கட்டிருக்கிறேன், ஐயாவோட ஆசி தான் பிள்ளைய டாக்டர் படிச்சிருக்குது, ஐயாவோட ஆசியில் தான் இன்றைக்கி நான் நோய் இல்லாத வாழ்கிறோம். குடும்பமே நோய் இல்லாத மரணம் இல்லை, பெரும்பாலும் ஐயாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் டெய்லி, அது மாதிரி நோய் இல்லாத நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரிங்க, ஆசானை பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க ஐயா, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களாம் நீங்கள் இவ்வளோ தூரம் உணர்ந்துருக்கீங்கள, உங்களோட அனுபவத்தை பார்த்து அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்களும் உணர்றாங்க, அவங்களும் உணர, அவங்க தான் வீட்டுக்கு அவங்க அவங்க பூ போகிறாங்க, ஐயாவுக்கு பூ போட்டு விளக்கு ஏற்றி, அவங்களும் படிக்காதவங்க அவங்க, அதனால அவங்களால முடிஞ்சா முருகா முருகான்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான், அவங்களுக்கு வேற சொல்ல தெரியாது, அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேற ஏதோ சொல்லணும்னா சொல்லுங்க. வேற பார்த்துட்டு இருக்க மக்கள்லாம் என்ன சொல்றாங்க, மாசம் வந்து ஞானத்திருடி வாங்கி படிக்கணும், காலையில் மாலையில் எழுந்திரிச்சு அந்த காலையில் 4 to 6 எந்திரிச்சு ஐயா போட்டி தொகுப்பு படிச்சிடணும், ஞானத்திருடி புக்கு எடுத்து படிச்சிடணும். அப்புறம் வந்து சாயந்தரம் எத்தனை மணிக்கு போனாலும் அது பண்ணணும், அப்படியே டைமே இல்லையா, அப்படி டைமே இல்லையா, பஸ்ஸில் போயில கூட சொல்லலாம், இப்போ வண்டியில் டூ வீலர் போய் கூட மனசில் சொல்லிகிட்டே போகலாம், அந்த இதை வந்து மாயத்தி சாயனம் 12 திருப்பு சொல்லலாம், முருகான்னு சொல்லலாம், திருமலை தேவா மாணிக்க வாசா இவங்களை பூரா சொல்லிக்கிட்டே போகலாம், போகலையும் வரலையும் சொல்லிக்கிட்டே வரலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். இது மாதிரியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே வரும்போது நமக்கு மேலும் மேலும் ஐயா வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருப்பார். மற்றவங்களுக்கு அந்த உலக தமிழ் மணப்பாறை மக்கள் மட்டும் இல்லை, உலக மக்களுக்கே வேண்டிகிட்டு இருக்கேன், உலக மக்கள் அத்தவரும் சுவிச்சமாகணும், ஒரே இருந்து ஆறு ஜீவராசிகள் எல்லாம் தொண்டு செய்யுங்க அப்படின்னு நம்ம டெய்லி பூசையில் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற ஐயாவோட ஆசி தான் இனிமேல் நடக்கும் எல்லாமே
அதான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் டெய்லி. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஆனால் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, பொதுவாக வந்து எல்லாரும் தனக்கு தன்னோட குடும்பத்துக்கு அப்படி தான் எல்லாரும் வேண்டுவாங்க. நீங்கள் உலக மக்களுக்கு ஐயா கிட்ட வரணும், ஐயாவை பற்றி உணரணும். உலக மக்கள், ஆமாம் உலக மக்கள், ஆமாம் உலக மக்கள் அப்புறம் ஐயாட்ட வந்து உங்களுக்கு மேல்மேலும் புதைகரிச்சு உங்களோட இந்த மனநிலைக்காக நிறைய மக்கள் ஆசானை வந்து புரிஞ்சுக்கிட்டு இங்கே ஓங்காரக்குடியிலுக்கு வரணும்னு நாங்கள் ஆசான் கிட்ட வேண்டிக்கிறோங்க. ரொம்ப நன்றி. நன்றி முருகா. முருகா.